ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு பல்லு ப்ரீ ப்ளீட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அது மட்டும் தான் இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு சென்டர் ப்ளீட்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெவியான பல்லு, ஸோ வந்து நீங்கள் நான் கண்டிப்பாக அயன் பண்ணி தான் போடணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த பார்டர் வந்து பேஸாக வச்சுக்கிறேன். அந்த பார்டருக்கு கீழே நீங்கள் வைக்கிற எல்லா ப்ளீட்ஸுமே சின்னதாக இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த பார்டரில் உள்ளது மட்டும் கொஞ்சம் எடுத்து அயன் பண்ணி அதை விட்டுருங்க. அதில் விட அந்த லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக வச்சு அயன் பண்ணி கோங்க. இந்த சாரி வந்து நல்ல ஹெவியான பார்டர் உள்ளது, அதனால் நல்லாவே நான் அழுத்தி அயன் பண்ணிக்கிறேன் நீட்டாக. செகண்ட் மடிப்பு நீங்கள் இதே மாதிரி அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வைங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நீங்கள் மாற்றி வச்சாலுமே உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வந்து செகண்ட் டைமும் நீட்டாக நல்லா அழுத்தி அயன் பண்ணுறேன். முடிஞ்சால் வந்து ஸ்டீமிங் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லா அயன் பண்ணும். இப்போ தேர்ட் மடிப்பை நான் எடுத்துக்கிறேன். அதே கோட்டுக்கு அழகாக நீட்டாக நான் வைக்கிறேன். அதையும் நல்லா அழுத்தி அயன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து அவசரப்பட்டு எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முந்தா நாள் நைட்டே இது மாதிரி அயன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபோர்த் மடிப்பு எடுக்கிறேன். ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து 8 ப்ளீட் வரும் அழகாக, ஓகேங்களா? இப்போ இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. மோஸ்ட்லி முன்னாடி உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து பெருசாக வச்சுட்டு பேக் சைடு வந்து சின்னதாக வைக்கும்போது கொஞ்சம் நம்ம ப்ளீட்டிங் எடுக்கும்போது முன்ன பின்னே வரும், அதுவே நம்மளுக்கு பாதி டென்ஷன் ஆயிரும். ஸோ அந்த வேலையை ரொம்ப ஈஸியாக்குது இந்த ப்ரீ ப்ளீட்டை. ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நம்ம ஃபுல்லாக அயன் பண்ணியாச்சு. அதில் வந்து நீட்டாக உங்களுக்கு கோடு வந்திருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம ப்ளீட்ஸ் எவ்வளோ அழகாக எடுக்க முடியுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு விட்ட பார்டர் வந்து அதுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு கோடு இருக்குது. ஸோ அதை பேஸாக வச்சு நீங்கள் வந்து அழகாக எடுக்கலாம். நான் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா, நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய மெத்தட் படி செய்கிறது வந்து ப்ரீ ப்ளீட் எடுக்கும்போது நம்மளுக்கு ப்ளீட்டிங் அந்தளவுக்கு வரமாட்டேங்குது, வீடியோ பார்க்கும்போது ஈஸியாக இருக்குன்றீங்க. பட் இது வந்து வீடியோக்கும் பார்க்க ஈஸியாக இருக்குது, நேர்லேயும் உங்களுக்கு வந்து ப்ளீட்டிங் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து 8 ப்ளீட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே ரீ அரேஞ்ச் நான் பண்ணுறேன். நீட்டாக பண்ணிவிட்டு லைட்டாக கையில் அதை தேய்ச்சி விட்டுருங்க. ஆல்ரெடி அது வந்து நல்லா அயன் பண்ணியிருக்கோம், அதனால் உங்களுக்கு கையில் தேய்ச்சி விடும்போது அழகாக ஈஸியாகவே உங்களுக்கு வரும். அதை நான் ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி அயனிங் டேபிள் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, பின்னாடி நான் ஸ்க்ரீன் மாட்டியிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் கூட நீங்கள் நல்ல ஒரு பெரிய பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நீட்டாக வரும். ஸோ வந்து இந்த டேபிள் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு, பட் வந்து ஸ்டீமிங் அயன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸாக இருக்கும். அது வந்து 1300 ஆரம்பிக்குது. நான் என்னோட என்கிட்ட இருக்கிறது வந்து 1600, நல்லாவே யூஸாக இருக்குது. இப்போ வந்து பல்லு பாட் நீட்டாக உங்களுக்கு அயன் பண்ணி காட்டிட்டு, நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.